தன்மையை தாண்டி போயிட்டுங்கிறதையும் பேசிட்டு தானே இருக்கிறார். ஆட்சியில் இருந்தாங்க, இப்போ ஆட்சியில் இல்லை. ஆட்சியில் இல்லாதப்ப வந்து ஆட்சியில் விட்டதும் எல்லாம் மாறினுமாங்க. ஒன்றும் மாறாது. ஆட்சியோட பிடி, அதிகார பிடி இபிஎஸ் ஓபிஎஸ்ட்டு தான் இருக்குது. அதை சுற்றி தான் எல்லாம் வருதுன்னு நம்ம சொன்னோம். ஆறு மாதமாக அதை சுற்றி தானே இருக்குது. ஸோ எதுவுமே இங்கே ப்ராசஸ் ஆகாது. இங்கே எல்லாமே வந்து அன்னைக்கு எம்ஜிஆர், அதுக்கப்புறம் ஜெயலலிதா, இன்னும் இபிஎஸ் ஓபிஎஸ் தான் எல்லாமே சொல்லும்போது வந்து இந்த விஷயங்கள் இப்படியே போயிட்டே இருக்கு, நடந்துட்டு இருக்கு. இபிஎஸ் ஓபிஎஸ் தான் எல்லாமே அப்படின்னு தொண்டர்கள் ஏத்துக்கிட்டு இருந்தா இதெல்லாம் நடந்திருக்குமா? தொண்டர்கள் ஏக்குறாங்க ஏக்கலங்கிறதெல்லாம் ரெண்டாவது விஷயம். செல்வி, ஜெயலலிதா முன்னாடி இப்படிலாம் சண்டை போட முடியுமா? முடியாது. அது அஞ்சு வருஷமா அதான் நடந்துட்டு இருக்குது. அஞ்சு வருஷமா ஆளாளுக்கு தானே பேசிட்டு இருந்தாங்க. சசிகலா படத்தை பாக்கெட்ல வச்சு விடுவாங்க, சசிகலா படத்தை காட்டி பேட்டி கொடுப்பாங்க. இதுதானே அஞ்சு வருஷமா நடந்துட்டு இருந்தது. ஸ்லீப்பிங் செல்னாங்க, அதுனாங்க. இவங்கள்ட்ட இருக்கக்கூடிய அதிகாரம் சிம்பிள் சைனிங் அதாரிட்டி. நான் இது சிம்பிளா சொல்றதா நினைக்கலாம். இதுதான் மெயின் அதாரிட்டி. ஒரு சிம்பிள்ல அந்த கட்சியில ஓட்டு கண்டெஸ்ட் பண்ணணும்னா இந்த அதாரிட்டி அவங்க சாதாரணமா சொல்றீங்களே. சிம்பிள் சைனிங் அதாரிட்டி போதும் அப்படிங்கறது ஒரு தமிழ்நாட்டின் பெரிய கட்சி, எதிர்கட்சியே. அதெல்லாம் நான் முடிவு பண்றது இல்ல. அந்த பிறகு மூவ் பண்ணது வந்து திருநாவுக்கரசர் மூவ் பண்ணாரு. அவரை வந்து ஜெயலலிதா எல்லா வகையிலுமே வந்து அவரை பிஜேபியில் இருக்கும்போது கூட அவர் புதுக்கோட்டை, அன்னைக்கு புதுக்கோட்டை எம்பி இருந்து அது அவருக்கு வரக்கூடாதுங்கிற அளவுக்கு தான் அந்த பொலிட்டிக்ஸை பண்ணி அவங்க பண்ணாங்க. அவர் இப்போ தேசிய கட்சியில் போய் எம்பியா இருக்கிறார். அடுத்தபடியாக மூவ் பண்ணுறது சசிகலா குடும்பத்தை சேர்ந்தவங்க மூவ் பண்ணக்கூடியவங்க சில மூவ்ஸை பண்ணுவாங்க, சில ஆக்டிவிட்டிஸில் செய்யக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு கெப்பாசிட்டி இருந்து அவங்க இப்போ அதிமுகவுக்கு வெளியே இருக்கிறாங்க. மீதி இருக்கக்கூடிய அதிமுக இபிஎஸ் ஓபிஎஸ் 33% ஓட்டு எடுத்திருக்காங்க, 66 எம்எல்ஏ ஜெயித்திருக்கிறாங்க, பிரதான எதிர்கட்சியாக இருக்கிறாங்க. அவங்க வந்து ஸ்டேட்டஸ் கோ பொலிட்டிக்ஸை தான் பண்ணுவாங்க. இப்படி தான் அது மூவ் ஆகும். அந்த அதிகாரம் அவங்கள்ட்ட இருக்கும். இந்த அதிகாரத்தை சுற்றி கட்சிக்காரங்க ரெண்டாம் மட்ட தலைவர்கள் இருப்பாங்க. அதே வேளையில் இந்த மாதிரி கருத்து சுதந்திரம் வந்து ஜெயலலிதா காலத்தில் இல்லை. இப்போ கருத்து சுதந்திரம் இருக்கனால ஒவ்வொருத்தரும் தங்களுக்கு கருத்து சுதந்திரமா? இப்போ அன்வர் ராஜா, சி வி சண்முகம் மேற்கொண்ட நடவடிக்கைலாம் கருத்து சுதந்திரம். யூகத்தின் அடிப்படையில் நம்ம பேசுறோங்கிற ஒரு பாயிண்ட் வச்சுக்கிட்டு தான் இதை நம்ம பேச முடியும். எக்ஸாக்ட்லி. ஆனால் வெளிப்படையிலே நான் அடிப்படையில் தான் கேட்கிறேன். ஆனால் பொதுவெளியிலேயே இந்த மாதிரி எல்லாம் பேசி கருத்து முரண்பாடு கடைசியாக வந்து இவர் ஜெயக்குமார் சொல்றாரு ஒண்ணுமே நடக்கல அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு போயிட்டான்னு சொல்றாரு. அதுக்கு அன்வர் ராஜாவோ சி வி சண்முகமோ மறுத்தாதானே அது இஷ்யூ. அன்வர் ராஜா வந்து சசிகலாவை சேர்க்கணுங்கிற மாதிரி சொல்றாருன்னும் சசிகலா எப்படி சேர்க்கலான்னு சி வி சண்முகம் தகராறு பண்ணாருங்கிறதும் செய்தி இருக்கலாம். ஆனா அப்படி எதுவுமே நடக்கலன்னு ஜெயக்குமார் சொல்லிட்டு போயிட்டாரு. அப்போ இனிமேல் இது மேட்டர் ஆகணும்னா ஆமா அவர் சொன்னாரு, நான் எழுத்து கேட்டேன், முரண்பாடான கருத்து வெளியே போய் இல்ல ஏதாவது ஒரு முடிவெடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா? அஞ்சு வருஷமா நடந்துகிட்டே இருக்கு, இனி எப்படிதான் நடக்கும்? 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி யார் சீஃப் மினிஸ்டர்ங்கிறதுல வந்து வேணா ஒரு பிரச்சனை வருமே தவிர 2021லயும் வந்துச்சுல சார். ஓபிஎஸ் விட்டு கொடுத்துட்டாரு, எதிர்கட்சி தலைவரையும் விட்டு கொடுத்துட்டாரு. ஆமா, அதே மாதிரி விட்டு கொடுக்கிறாரா முரண்டு பிடிக்கிறாராங்கிறது 2026ல தான் தெரியும். இன்னைக்கு வந்து அடுத்த சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் யாருன்னு அந்த கட்சி ஒன்றும் யாரையும் சொல்லலை. இன்னைக்கு வந்து அடுத்த சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் இல்லாமல் தான் அந்த கட்சி போயிட்டு இருக்கு. சீஃப் மினிஸ்டராக இருந்தவர், சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக இருந்தவர், 66 எம்எல்ஏயோட அதிக எம்எல்ஏக்கள் ஆதரவு பெற்று எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு எங்கள் அடுத்த முதல்வர் எடப்பாடினு யாரும் அந்த கட்சியில் பேசலை. அது வந்து இபிஎஸ் ஓபிஎஸ் தான் அது முடிவு பண்ணும். அவங்க பொதுக்குழு செயற்குழுன்னு சொல்லுவாங்க. இவங்க ரெண்டு பேரும் தான் முடிவு பண்ணும். இவங்க ரெண்டு பேரில் ஒருத்தர் முரண்பட்டால் வந்து அது முடிவுக்கு வராது. அதுதான் இவங்களுக்குள்ள ஒரு பிரேக்கிங் பாயிண்டாக வர முடியுமே தவிர
வேற எந்த மேட்டரும் இவங்களுக்குள்ள பிரேக்கிங் பாயிண்டா வராது. நம்ம இப்படி பேசிட்டு தான் இருப்போம், இது இப்படி தான் போயிட்டு இருக்குங்கிறதா என்னோட கருத்து. இந்த வழிகாட்டும் குழுவை விரிவுபடுத்தணும் அப்படின்னு சொன்னதற்கான பின்னணி என்ன? ஏன்னா இப்ப 11 பேர் இருக்கிறாங்க, 6-5 ஏறக்குறைய 50-50 ஷேர் இருக்கு. 18 பேரா கொண்டு வரணும் அப்படிங்கிறது, அதுல ஒருத்தர் போயிட்டாரு, இப்ப மாணிக்கம் போயிட்டாரு, 18 பேரா கொண்டு வரணும், அதுக்கு கூடுதல் அதிகாரம் கொடுக்கணும் அப்படிங்கறதெல்லாம் எதனுடைய வெளிப்பாடு? இதுக்கு என்ன பின்னணி? ஏற்கனவே வழிகாட்டும் குழு வந்து அந்த சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டு எடப்பாடியை ப்ரொஜெக்ட் பண்ணும்போது தான் பன்னீர் அதை சொல்லி அவரோட ஆதரவாளர்கள்லாம் போட்டு வாங்கினாரு. அந்த வழிகாட்டுக்குழு என்ன பண்ணிச்சு, கேண்டிடேட் யார் முடிவு பண்ணா? இபிஎஸ்ஸும் ஓபிஎஸ் தான் முடிவு பண்ணாங்க. வழிகாட்டுக்குழுங்கிறது ஒரு நேம் சேக் தான், அது 18 பேர் போட்டாலும் நேம் சேக்காக தான் இருக்கும், 12 பேர்னாலும் நேம் சேக்காக தான் இருக்க போகுது. ஃபைனல் அதாரிட்டி இபிஎஸ் ஓபிஎஸ் தான். ஒரு சந்தேகம், வெறும் நேம் சேக் தானே? அப்புறம் இன்னைக்கு இது வந்து முக்கியமான பேசு பொருளா மாறுது, இதுவும் சலசலப்புக்கு ஒரு காரணமா மாறுது. செங்கோட்டையனை அதுக்கு தலைவரா போடணும் அப்படின்ற பேச்சுகள்லாம் இன்னைக்கு வந்ததான செய்திகளும் வருது. நிச்சயமா வரத்தான் செய்யும், வந்துட்டு தான் இருக்கும். அந்த புடிய வந்து ரெண்டு வரும் வந்து விட்டு கொடுக்க மாட்டாங்க, 5 வருஷமா விட்டு கொடுக்க மாட்டாங்க. பிடியை ரெண்டு பேரும் விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்களா, இல்ல ரெண்டு பேருக்கு நடுவுலயே பிடி இறுகிட்டு இருக்குதா? ரெண்டு பேருக்கு இடையில போட்டி பொறாமைகள் இருக்கத்தான் செய்யுது. அவர் சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் அவர் ப்ரொஜெக்ட் பண்ண பிறகு முதல்வன் பரதன் எல்லாம் இவரு தன்னை ப்ரொமோட் பண்ணிக்கிட்டாரு, அது இருக்கத்தான் செய்யுது. ஆனா பிரிஞ்சு போனா ஒண்ணும் இல்லாம பேர் ஒன்னு ரெண்டு பேருக்கும் தெரியும், ஒன்னா நின்னாலும் ஜெயிக்க முடியுமான்னு கேரண்டி கிடையாது. பிரிஞ்சு போனா யுனைடெட் தே மே வின், டிவைடட் தே வில் ஃபால். ஸோ அவங்க வந்து பிரிஞ்சு போக மாட்டாங்க, இப்படியே வந்து ஆட்டுக்கடியில் அடிச்சுக்கிடுவாங்க, கோழிக்கறியில் கூடிக்கிடுவாங்கங்கிற மாதிரி இப்படியே போயிட்டு இருப்பாங்க. பெரிய இதெல்லாம் பண்ணி காட்டுவார், நம்ம சொன்னோம் இது லிப்ஸ் பதி தாங்க ஒன்றும் இல்லை நம்ம சொன்னோம். இப்போ அந்த இஷ்யூ எடுத்தாரா? முக்கிய தலைவர்கள்லாம் கூடி சசிகலா விஷயத்தை நம்ம டிஸ்கஸ் பண்ணுங்கிற இஷ்யூவை பன்னீர் எடுத்தாரா? எடுத்ததாட்டி ஏதாவது தகவல் உண்டா? இல்லையே. அப்போ அது அந்த இடத்துக்குள்ள ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் மாதிரி பேசிக்கிட்டு அதை விட்டுட்டு போயிடுவாப்புல. இதுதான் அங்க நடந்துட்டு இருக்கு, ஒரு வழக்கமான நடைமுறையா தான் பார்த்து கடந்து போறோம். இப்படி தான் போயிட்டு இருக்குமே தவிர இதுல எதுவும் process ஆகாதுங்கறத உண்மை. கட்சி ரெண்டு வர கட்சிங்கறதும் உண்மை. சரி, திரு ஆர் கே ராதாகிருஷ்ணன் எப்படி பாக்குறீங்க இன்னைக்கு அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்துல?